செய்திகள் தொடர்கின்றன. சிலி நாட்டில் மகளிர் தின பேரணியின் போது வன்முறை ஏற்பட்டது. கண்ணீர் புகைக்குண்டுகள் மற்றும் தண்ணீரை பீச்சி அடித்து வன்முறையாளர்களை போலீசார் கலைத்தனர். சிலி நாட்டில் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு சமூகத்தில் சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று கோரி ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது வண்ண உடைகள் அணிந்தும் பல்வேறு வேடமிட்டும் ஏராளமான பெண்கள் பேரணியில் பங்கேற்றனர். பெண் அடிமையை விளக்கும் வகையில் பேரணியில் ஒரு பகுதியினர் கைகளில் சங்கிலி கட்டிக்கொண்டு நடந்து சென்றனர். அப்போது திடீரென்று போலீசாருக்கும் வன்முறையாளர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டு வன்முறையில் முடிந்தது. அங்கிருந்த கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. கடைகளில் இருந்த பொருட்களுக்கும் தீ வைத்து எரிக்கப்பட்டன. வன்முறையை கட்டுப்படுத்த போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போலீசார் அவர்களை கலைத்தனர். இதில் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். பிரான்சில் பாரிஸ் சதுக்கத்தில் உள்ள ஒரு கார் நிறுத்தும் வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி முழுவதும் நீண்ட நேரம் கரும் புகை மூட்டமாக காணப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் புகழ்பெற்ற பாரிஸ் சதுக்கத்தில் ஆடம்பர வணிக வளாக கட்டிடம் ஒன்று உள்ளது. இதன் அருகில் உள்ள கார் நிறுத்தும் வளாகத்தில் எதிர்பாராத விதமாக வியாழக்கிழமை தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த ஏராளமான பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் கடும் கரும்புகை சூழ்ந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் 90க்கும் மேற்பட்டோர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அந்த இடத்தில் இருந்த மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்ட இடம் குறுகலான இடம் என்பதால் உடனடியாக அந்த பகுதி தீயணைப்பு வீரர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த விபத்தில் எந்தவித உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.